ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கிற சாதாரண துவரம் பருப்பை யூஸ் பண்ணி சூப்பராக மொறுமொறுப்பான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பருப்பு வடையை செய்ய போகிறோம். பொதுவாகவே ரோட்டோரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லேருந்து நம்ம பருப்பு வடை வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து கடலை பருப்பில் செஞ்சுருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இந்த ரேஷன் கடையில் கிடைக்கிற துவரம் பருப்பில் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து இதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பருப்பை முழுசாக அரைக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்த பருப்பை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாயையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை கையால் லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை லைட்டாக இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டியது தான். இது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் மறுபக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரியணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா இதோட மேல் பக்கத்தில் சீக்கிரமாக பொரிஞ்சிரும், ஆனால் உள் பக்கத்தில் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு தயாராகியாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் எதுக்கு பிடிக்கலைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.